Wah. Hey, hey. Muntelan bodoh deh. Hey. Kayaknya bisa apa? ஹாய் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் நண்பனும் மீன் பிடிக்கலான்னு போனோம். எங்களுக்கு கிடைச்சதோ ஒரே ஒரு வெறாய் மீன் தான். ஆனால் இன்றைக்கி தம்பிங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இன்றைக்கி எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பிங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க. சொல்லும் போதே ஒரு குறை மீன் கிடச்சிச்சு. என்னப்பா என்னப்பா தம்பிங்க எங்க போய் உட்காந்தாலும் மீன் நிறைய கிடைக்குது. நாங்க நேத்துக்கு பிடிச்சோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. தம்பிங்க எங்க போய் தடனாலும் மீன் கிடைக்குது. கையில பிடிச்சப்பா எப்பறம் நீங்க கையிலே பிடிக்கிறீங்க மீன. பெரிய ராடு இருக்கு போல பெரிய ராடு. என்னடா தம்பி, கரையில கொஞ்சமா தான் தண்ணி இருக்கு, இங்க போய் தடவிறீங்கன்னு கேட்டேன். பாருங்கண்ணா, ஒரு வெறாமீனோட வரேன்னு சொன்னானுங்க. அதே மாதிரி சொன்ன பிள்ளைய வெறாமீன பிடிச்சானுங்க. கருப்பா இருக்குது. அங்க ஒரு நாள் புடிச்சான் இருக்கு. கைய கட்டப்ப உள்ள பையன் நம்பிச்சாட்டு இருக்கு. கடைசியா பைய கொட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. தம்பிங்க எல்லாம் விரால் மீன் பிடிக்கிறானுங்க, செம்மையா பிடிக்கிறானுங்க. கையாலே கடுப்பா கடுப்பா, உடனே இறாலு. தம்பிப்பா தம்பியால வர பைய தூக்க முடியாது இருக்கா. எங்க போய் உட்காந்தாலும் ஒரு ஆள் பிடிக்கிறானுங்க, விரால் மீன் பிடிக்கிறானுங்க. கையில ஏதாவது காந்த கந்த வச்சிருக்கானு தெரியல. சக்கு சக்கு மீனும் பிடிச்சிட்டே இருக்கானுங்க. இவனுங்க பிடிக்கிறத பார்த்து நானும் கொஞ்ச நாளைக்கு போனை வச்சுட்டு பிடிச்சி பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. எப்படிதான் பிடிக்கிறானுங்க தெரியல. நான் பார்த்து இது போல இவ்வளவு தண்ணியில யாரும் கையால மீன் பிடிச்சது கிடையாது. ஆனா இந்த பசங்க பிடிக்கிறானுங்க பரவாயில்ல. தம்பியை ஃபஸ்ட்டு இப்படி தான் தடவிட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த வெறா மீன் மட்டும் கிடச்சிதுன்னா எப்படி தான் கையால் பிடிக்கிறானுங்கன்னு தெரியல. கையால் பிடிச்சி சக்கன்னு தூக்கிடுறானுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெற மீன் கிடச்சிச்சா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்து போனா தம்பிடே விட்றாங்கடா.
போன டைம் மழை போடுறப்ப ஒரு தம்பி வர மீனை விட்டாப்புல கையில மாட்டி போயிடுச்சு நல்லா பெரிய மீன் சொன்னாப்புல கண்டது மேடே தம்பி அப்படி சுத்தி உக்காருங்கப்பா சுத்தி உக்காருங்க அடுப்பா கையால புடிச்சியா மேல எடுத்துருவா மேல எடுத்துருவாப்பா இங்க எடுத்துருவா தம்பி மீன பைய எடுத்துருவா பாத்து போடு பாத்து போடு பையன் ரொம்ப போகுது அதுபோல் இறால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இறாலாக இருக்குது கொடுக்கே ஒரு அடி இருக்கும் போல் அவ்வளோ பெரிய இறாலாக இருக்குது தம்பிங்க ஒரு வெற மீனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெற மீனை பிடிக்கிறாங்களான்ட்டு நல்லா கடது மீன் இறால் பிடிப்பானுங்க பார்த்தேன் ஆனால் பெரிய இறால் பிடிச்சானுங்க கொடுக்க போகிறேங்க எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு இறாலும் விரலும் பார்த்தீங்கன்னா இந்த தமிங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்க மாட்டிருக்கு நேற்றுக்கு நாங்கள் தடை தடன்னு தடை பார்த்தா எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல எங்கள் கை வச்சாலும் அம்படுது பசங்களுக்கு மரத்துக்குள்ள இருக்கா தம்பி வள வள நல்லா இருக்கா தம்பி தம்பி சிலேபி டேய் சிலேபி ஏதோ பிடிச்சான் தம்பி வாங்க பார்க்கலாம் என்னடா தம்பி வர மீன் கிடச்சி ரொம்ப நாள் ஆகுதுன்னு கேட்டேன் வெயிட் பண்ணுங்கண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா கிடைக்கும் பாருங்கண்ணா அப்படின்னு நானுங்க பார்க்கலாம் தம்பி ஏதோ பெரிய மீன் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்
தம்பிங்க மீன் பார்த்துட்டானுங்க, அநேகமாக வராமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பிங்க கையில் மீன் வந்து லைட்டாக தட்டிட்டு போச்சுன்னா போதும், அந்த மீன் வந்து கதம் கதம் தான், எப்படியாவது பிடிச்சிடானுங்க மீனை. இப்போ ஒரு மீனை பார்த்துட்டானுங்க, பார்க்கலாம் பிடிக்கிறாங்களான்ட்டு. விட்றாத இப்போ பார்த்து பிடி போடாது, நல்லா கட்டுப்பா, நல்லா கட்டுப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர். தம்பி விட்றாங்கடா, விட்றா சார், விட்றாங்களாடே சார், வலையை சுத்தி போற, வலையை சுத்தி போனா டே, வலையை சுத்தி போடுங்கப்பா, வலையை அங்கே நூத்தப்பா, வலை வலையை அங்கே நூத்துப்பா, வலையை எங்க கிடக்க நூத்துறப்பா. வலை பிரிண்டி நல்லா நீ நல்லா வலை நல்லா நீ ஏத்துப்பா மேல. மீன் விட்றாங்க, பிடிச்சா தம்பி என்ன மேல ஏத்துறா பொறுமையா புடிங்க, போயிடுது கோடிக்கு ஓலை பிடிச்சிருக்கு பண்ணா எடுத்து விடணும். வந்துட்டு என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். தாத்தா ஒரு ஆளா போய் இவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.